फ्रेंड्स वेलकम टू मस्कट किचन இன்னைக்கு ரம்ஜான் நோன்போட அஞ்சாவது நாள் சோ அதுக்கு நம்ம கறி கஞ்சி பண்ணலாம் நான் கஞ்சிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை ரெண்டு துண்டு நாலு ஏலக்காய் கொஞ்சம் ரம்பை இலை மட்டன் கொத்து கறி கொஞ்சம் வச்சிருக்கேன் இதுல நான் கால் கப் அரிசி எடுத்த கப்புக்கு கால் கப் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் கஞ்சிக்கு தேவையான உப்பு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது நீங்க எந்த அரிசிலனாலும் பண்ணலாம் பச்சை அரிசிலயும் பண்ணலாம் அப்புறம் தேனை அரிசி வரகு அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து இருக்கேன் பூண்டு பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் தாளிக்க கடலை எண்ணெய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு சின்ன தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு வச்சிருக்கேன் கொஞ்சம் புதினா இல கஞ்சி சேரிறதுக்கு முன்னாடி நான் அரிசி ஊற வச்சிட்டே ஊற வச்சாச்சு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணுமா பெருசா கட் பண்ணுமா வெங்காயத்தை நீல நிறமா கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் தக்காளி இவ்வளவு பெருசா கட் பண்ணுத அது குறைஞ்சிரும் உங்களுக்கு வேண்டாமா கேட்ட கொளஞ்சிரு மட்டன்லாம் போடுறல கொளஞ்சிரு மிளகாய் கட் பண்ணலையா மிளகாய் கீறிக்கிட வேண்டியதா ரெண்டு கட் பண்ணல மிளகாய் அந்த மாதிரி கீறிக்கிறேன் ஓகே ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நல்லா பொரியட்டும் கிராம்பு போடல இல்ல கிராம்பு வேண்டாம் இதுவே நல்ல வாசமா தான் இருக்கும் கிராம்பு வந்து கொஞ்சம் விருன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும் சன பட்டை ஏலக்காய் எண்ணெயில அதோட வாசம் நல்லா வரணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஏலே சேர்த்துக்கலாம் சம்பளம் ஏது ஊர்ல இருந்து கொண்டு இப்போ அம்மா அப்பா வரும்போது கொண்டு வந்தாங்க அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைன்னா உங்களால உயிர் வாழவே முடியாது போல சத்தியமா முடியாது உங்களுக்கு சாப்பாடு வேணும் வேண்டாமா அப்ப ஃப்ரிட்ஜ் வேணும் ஓகே பட்டை ஏலக்காய் நல்ல எண்ணெயில செந்து நல்ல வாசம் வருது இப்ப ரம்பை இலைய சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை சும்மா அந்த ராஸ்மல் போற வரைக்கும் வதங்கினா போதும் கஞ்சிக்கு பிரியாணி மாதிரி நல்லா வதங்கணும்னா வேண்டாம் இப்போ மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு நான் இது வந்து சைனா கார்லிக்னால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன சொன்ன என்ன பேசுற குழம்புல
வத்தை பொடி கரம் மசாலா பொடி பவுடர் சொல்லணும் அத மறந்துட்டேனா சரி இப்ப என்ன போட்டு கண்டிதானே சரி ஓகே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப தக்காளி சேக்கறேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் மட்டன் கொத்துக்கறி தக்காளி வேகவே இல்ல இல்ல இதுக்கு தக்காளி வந்து பிரியாணி மாதிரி நல்லா வேகணும் கொளையணும் அந்த மாதிரி இல்ல கஞ்சிக்கு வந்து வெங்காயம் தக்காளி லைட்டா கண்ணாடி பதம் வர மாதிரி வெங்காயம் வதக்கினா போதும் தக்காளியும் அதே மாதிரி தான் அது நம்ம மட்டனோட நல்லா வெந்துரும் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி வாசனைக்காக முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி இப்போ இந்த மஞ்சப்பொடி வத்தப்பொடி கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் मसाला ना वदंगी इन ऊरे वी वचर अरस पर्पय सेक मसाला अरस पर्पार ना किंडी विडला इत ग्ला तर सेक ना अरस इलांद ग्लास तर इंजी की तेवान उप सेक उपलब्ध कन्न इवे रेर वर करेक्टा ऊतीर सा पाता कंजी इन मारिदा पाटेटे वन्नी सेकन पचुदी कंपा सेतरकूड़ा पल वे और ग्लास एचरें नम कु मूड़ी विसिल 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 वर वाला विसिल अतः मंचूरियन पड़पो अलिफ्लवर वो उप मंजपड़ी வெண்ணில ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு கொஞ்சமா mix பண்றதுக்கு தண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் சோள மாவு தானே சோள மாவு என்ன கார்ன்ஃப்ளவர் மாவு ஏஃப்ளவர் மாவு பீஃப்ளவர் மாவு இதுகூட நான் மைதா மாவு அதே அளவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு அதே மாதிரி 4 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் இது காலிஃப்ளவர் 1/2 கிலோ இருக்குமா நான் பார்க்கலையே அந்த இது இல்ல अर कलो ना पूवादा कुछ तीन ऊती पसंद सदा सदन पसंद मारी पसंद पारे काटे सऊदी मारी सऊदी मारे बज्जी मिक्स मैं पेसेज अब अंदमर पेसन कालीफ्लवर सेकल सर्कस पड़े कैमरा को मरे क्यों नहीं पाते? नमक तो वार ले यार अभी ये बोला
பெரிய பாத்திரம் எடுக்க சொன்னல்ல இத்தனோண்டு இல்ல போட்டு நசுக்கி நசுக்கி கிண்டிட்டு இருக்கற நான் இது வந்து காலிஃப்ளவர் இதல நான் அவிச்சேன் சரி ஓகே இதிலே mix பண்ணிரலாமே என்றதான் வேற சமையல் செய்யறப்போ அந்த கிண்டிறதுக்கு பேசறதுக்குலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்தனா ஈஸியா இருக்கும் பாத்திரம் இல்ல இது நல்ல அகலமா இருக்கேன்ற எடுத்தேன் சரி இப்போ வந்து டபுள் கோட்டட் வேணும் இந்த இதல நல்லா mix ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து மீதி வச்சிருக்கற அரிசி மாவு மைதா மாவு எல்லாம் சேக்கறது கூட இது டபுள் கோட்டா நம்ம ரெண்டு தடவை ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு மறுடி ஒரு தடவை இந்த மாதிரி போட்டோம்னா அந்த மாவு எல்லாம் அப்படி ஒட்டناப்ல இருக்குமா சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் காலிஃப்ளவர் அதுக்கு தான் இந்த மாதிரி போடுறோம் மேக்கப் போடற மாதிரி சொல்லுத ஆமா நான் மேக்கப் போட மாட்டேனே என்ன முகத்துல மேக்கப் போடாதே பிடிக்காதே ஏப்பா வேலைய பாப்பா வேலைய பாரு உண்மைகள் சில நேரம் கசக்கதா செய்யும் கொஞ்சம் உப்பு எப்பதான்ப்பா முடியும் அதை போடுத கிண்டுத இதை போடுத கிண்டுத இதை போடுத கிண்டுத நான் இப்போ முடிஞ்சிரும் இந்த அப்புறம் டபுள் கோட்டட் ஆன மாதிரி கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குல இல்லையா இப்போ நல்லா இருக்கு இல்லையா போய் சொல்லாதல இந்த பாருங்க இந்த கொஞ்சம் நல்ல எப்படி ஒட்டناப்ல எப்படி இருக்கு அப்பதான் மொறு மொறுன்னு வரும் இத எண்ணெயில போட்டு பொரிக்கணும் ஆமா பொரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மறுடி இருக்கு மஞ்சள் எனக்கு வேலையே அதுக்கு அப்புறம் தான் இருக்கு இது அவ்வளத்தையும் எண்ணெயில பொரிச்சி எடுத்துட்டு திரும்ப ஒரு வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணிட்டு கொடமிளகா ஒரு வெங்காயம் ஒரு கொடமிளகா கட் பண்ணி அதையே வதக்கிட்டு கெச்சப் சாஸ் எல்லாம் ஊத்தணும் சேக்கறதே தல சுத்தி அதுக்கு தான் கடையில ஆர்டர் பண்ணி மஞ்சூரியன் சாப்பிட்றது இல்ல அவன் என்னென்ன எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுதானோ அது உண்மைதான் சரி வீட்ல என்ன நம்ம சன்ஃப்ளவர் ஆயில நல்லா போடுவோம் ஒன் டைம் பொரிச்சோம்னா அப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம் பேச்ச போற பேச்ச போற உப்பு மட்டும் செக் பண்ணிடுறேன் உப்பு கரெக்டா இருக்கு செக் பண்ணு பாப்போம் எப்படி செக் பண்ணா பாப்போம் உப்பு உப்பு எப்படி அதை எடுத்து கடிச்சு திம்பியோ இல்ல இந்த கையில மாவு இருக்குல இத அப்படி எடுத்து இத எடுத்து இப்படி டேஸ்ட் பண்ணி பாப்பேன் நக்கி பைவுல சரி ஓகே வந்தா போது நல்ல கோட்டடா தான இருக்குது இந்தா மூணாவது கொட்டிங்கா ஆமா இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உப்பு ஊண்ண என்ன மாதிரி இருந்துச்சு சரி அதான் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டேன் யார் முன்னாடி நிக்கி உப்பு கொஞ்சம் லைட்டா ஊண்ண என்ன மாதிரி இருந்துச்சு சோ அத என்ன கொஞ்சம் லைட்டா சேர்த்து இந்த மாதிரி உப்பு உப்பு எங்கப்ள நிக்கி உப்பே காணோம் உப்பு நான் டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சது லைட்டா கரெக்ட்டா இருந்துச்சுனா அப்ப லைட்டா ஊண்ண என்ன மாதிரி இருந்துச்சு சரி உப்பு குறைய இருந்தால சாப்பிட்டுக்கலாம் ஊண்ண என்னதா நல்லா இருக்கு உப்பே காணோம் நிக்கி நிக்கிங்க சோ முடியல இன்னொரு தடவை நான் உப்பு நிக்கணும்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சூரியன் நீங்க சாப்பிட முடியாது சொதப்பெல்லாம் ஆயிரும் இதான் அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு கால் பரப்பி தனித்தனியா ஒன்னு ஒன்னா போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி உதுத்து போடுங்க ரொட்டிக்கிடும் நல்ல மோர் மோர்னு இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு எடுத்துடலாம் ஒரு பெரிய வெங்காயமும் கொடமிளகாவும் எடுத்துருக்கிறேன் வெங்காயத்தையும் கொடமிளகாவும் இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சோளமாக எடுத்துக்கிடுறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இல்லை டவுசர் பண்டி டவுசர் தான் இல்லை போட்டிருக்கேன் இல்லை பண்ணுங்க
லேட் ஆகும் லேட் ஆகும் லேட் ஆகும் லேட் ஆகுமா பார் பார் சொல்லு தம்பிக்கு மத்தாயே முடிஞ்சதா ஒரு வழியா முடிஞ்சது ஃப்ரை பண்றது எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ மஞ்சூரியன் பண்ணேன் நான் அடுப்புல ஒரு இருப்பு சட்டி வச்சிருக்கேன் நான் மஞ்சூரியன் பொரிச்சு நேரா இதுக்கு எடுக்கறேன் ஒரு ரெண்டு கரண்டி என்னப்ல சலம்புத மஞ்சூரியன் பொரிச்சியா என்னத்த பொரிச்ச மஞ்சூரியன் பண்றதுக்கு காலிஃப்ளவர் பொரிச்ச என்ன சொல்ல வேண்டியதானே ஆமா காலிஃப்ளவர் பொரிச்ச என்ன ரெண்டு கரண்டி இருப்பு சட்டில ஊத்திட்டேன் என்ன சூடாயிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் அது எங்க சூடாஞ்சி சூடான எண்ணெய் தான நீ ஊத்துன ஐயோ கரவனே எனக்கு ரொம்ப ட்ரீட் ஆகுது வெங்காயம் லைட்டா வரங்கிருக்கு நான் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்க்கிறேன் வெங்காயத்து கேப்சிகம் ரெண்டுக்கும் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எவ்வளவு கால் கிலோ கால் கிலோனா மொட்டை சாப்பிட முடியாது மட்டும் கால் கிலோ பொரிச்சதுல கரெக்டா இருக்கு உப்பு அதனால கொஞ்சமான கேப்சிகத்துக்கு ஆனியன் மட்டும் போட்டுக்கோங்க எல் டவுசர் பண்ணி இங்க என்ன பண்ணுதா மாப்பம் பிடிச்சி மாப்பிடிச்சு வந்துடுறியா போ படத்தை பாரு நான் முடிச்சோட கூப்பிடுறேன் சரி நான் கெச்சப் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப்னு சொல்லுப்ல டொமேட்டோ கெச்சப் ஏன் கெச்சப்ல இது மட்டும் தானே இருக்கு இல்லையா டொமேட்டோ கெச்சப் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன் வர மாட்டேங்குது நான் இப்படியே சேர்த்துக்கிறேன் இப்படினா தான் வரும் ஸ்பூன்ல எல்லாம் வராது நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கெச்சப் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கூட கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட ஹாட் சாஸா இது என்னது ஹாட் சில்லி சாஸ் சில்லி சாஸ் சில்லி சாஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே சோயா சாஸ் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி கொதிக்கட்டும் அந்த சாஸோட ஸ்மெல்லாம் போகணும் ஆங்க கொஞ்சம் நிமிஷம் சார் என்ன பண்றீங்க தலையில என்னது சரி அடுப்பக்கத்தில் நிற்காத தள்ளி போ என்ன பிள்ளைங்க வாழ யாரும் எடுத்து கொடு இதுதான வந்த போ நல்லா கொதிக்குது இப்ப நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் சோள மாவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொரிச்சு வச்ச கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றிருக்க சாஸு அப்புறம் காலிஃப்ளவர் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை
கோபி மஞ்சூரியன் ரெடி. 3 விசில் வந்துடுச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். பிரஷரும் போயிடுச்சு. இந்த சூட்ல தேங்காய் பால் ஊத்திக்கிறேன். கரெக்டா இருக்கு கஞ்சி. அதாவது அந்த தண்ணி பதம் வந்து கரெக்டா வச்சிருக்கேன். கேப்சியம் சாப்பிடணும். சரி, ஆனியன் கேப்சியம். எப்படி சார் இருக்கு? இக்னுட் என்ன சொன்னியா? ஏ சொன்னியே இல்லை. ஏ சொல்லுடே, ருச்சியா இருக்கா? இல்லையா? ரெட் சில்லி சாஸ் ரெண்டாவது ஊத்துனேன். பூர்ணிமாக்கு தனியாக கெச்சப் கொஞ்சம் கூட வச்சு பண்ணேன். நம்மளுக்கு ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் இருக்கு.